வணக்கம் உறவுகளை, வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு எங்களோட கிச்சனில் நான் கோதுமை ஹல்வா செய்து காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். சமையலுக்கு போக முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல்டன் ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இப்போ முதல்ல வந்து நாங்கள் அந்த மாவை குழச்சி வச்சுடுவோம். ரைட், இதில் 125 கிராம் அளவுக்கு மா எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு கப் மா, அளவு கப்பால் ஒரு கப் மா 125 கிராம் இருக்குது. இதை இதில் சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நீங்கள் குழச்சிடுங்க. சாதாரணமான வெறும் தண்ணி விட்டு நீங்கள் இதை வந்து ரொட்டிக்கு மா பிணைகிற மாதிரியே பிணைஞ்சு கொள்ள முடியும். நிறைய தண்ணி விடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணுவோம். சரி, இப்போ ரொட்டிக்கு குழச்ச மாதிரி மாவு குழச்சிட்டேன். அதை வந்து இப்படியே ஒரு சட்டியில் போட்டுட்டு இதுக்கு நாங்கள் ஒரு 1.5 கப் அல்லது 2 கப் அளவுக்கு தண்ணி விடலாம். இதனே நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு விட்டு பார்ப்போம். போதாட்டி நாங்கள் ஒரு 2 கப் அளவுக்கு விடுவோம். ஒன்றரை கப் எங்களுக்கு போதுமாக இருக்குது. சரி, இப்படியே இதை வச்சு இது ஒரு 3லேருந்து ஒரு 4 மணித்தால இது ஊறட்டும். ஊறுனா தான் இதை வந்து நாங்கள் கரைச்சி இதை வந்து இதில் பால் மட்டும் வழியாக்கி எடுக்கணும். அதுக்காக இதை நாங்கள் ஒரு 3 மணித்தாலத்துலேருந்து ஒரு 4 மணித்தால வரைக்கும் இது ஊறட்டும். இதை நாங்கள் மூடி வச்சுடுவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து இதை ஒரு 4 மணித்தாலம் இது ஊறிட்டுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கையை வடிவாக கழுவிக்கொள்ளுங்க. மே நல்லா ஊறி இருக்குது. எடுக்கவே இந்த கரையிற மாதிரி கிடக்குது, பார்த்திங்கிட்டா தெரியுது. இதை வந்து நல்லா கரைச்சி இந்த பால் எடுத்துக்கொள்ளுவோம். நான் கரைச்சி எடுத்துட்டேன். இதை பார்த்திங்கன்னா இதுதான் அதுண்டு சக்தியாக இருக்கிறது. இதை வந்து எவ்வளோ கரைச்சாலும் இனி இதில் வந்து பாலே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா இது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். இதுக்காகத்தான் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, பரோட்டா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது. நாம் சாப்பிட சாப்பிட இப்படி ஒரு சக்கத்தன்மையாக வந்து எங்களோட குடலில் இறுகிடும், ரப்பர் தன்மையாக இருக்கும். அது வந்து எங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும், ரொம்ப வருத்தங்களை உண்டாக்கும்னு சொல்கிறது இப்படியானதுக்காகத்தான். அப்போ கோதுமையில் இப்படி ஒரு பொருள் இருக்குன்றத இன்றைக்கு நீங்கள் கண்டறிஞ்சிருப்பீங்க. சரி, இதை வந்து நாங்கள் அகற்றிடுவோம். இது வந்து இனி ஒரு ஒரு பயன்பாட்டுக்குமே இது பயன்படுத்த முடியாதது. சரி, இப்போ நாங்கள் ஒரு வடி வச்சு ஒரு கப்போ இல்லை ஒரு டிஷ்ஷோ ஒன்றில் இதை நாங்கள் மாற்றிக்குவோம். சரி, இப்போ நான் இதில் எல்லாத்தையும் வடித்து எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் இதை நாங்கள் ஒரு சைடில் வச்சுட்டு அல்வா செய்கிறதுக்குரிய கஜு வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியிருக்குது. கஜு நட்ஸ் பொறிக்கணும், அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுவோம். அப்படி செய்யறது அது வரைக்கும் இது ஒரு சைடில் இருக்கட்டும். வந்து நாங்கள் கோதுமை ஹல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் போட்டு செய்தோம்னு சொன்னால் ஒரு கலர் வரும், அதே மாதிரி ப்ரௌன் சுகருக்கும் ஒரு கலர் வரும். இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து சர்க்கரை தான் எடுத்துருக்கிறோம். அது வந்து நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்கும். இதை தான் இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து 150 கிராம் போட்டுட்டு இதில் வந்து இது நினைகிற அளவுக்கு நாங்கள் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுக்கொள்வோம். சரி, இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி இதை கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கொள்வோம். இது ஒன்றும் பாகு பதத்துக்கு வர தேவையில்லை. இந்த சர்க்கரை எல்லாமே வந்து கரைஞ்சி வர பருவம் தான் எங்களுக்கு தேவையாக இருக்குது. சரி, இப்போ வந்து நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஓப்பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு இந்த கட்டிகள் எல்லாம் இல்லாமல் கரைஞ்சிட்டுது. இதை எடுத்து இதை ஓரமாக வச்சுட்டு, சரி இப்போ நாங்கள் இந்த கஜி நட் வந்து பொறிச்செடுக்க போகிறேன். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிடுவோம். அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுடுவோம். இப்போ நெய் உருகின உடனே நாங்கள் இந்த கஜி நட்டை அதில் போட்டு பொறிச்சுக்கலாம். இந்த நேரத்துலேயே இதை நாங்கள் இறக்கிடுவோம். ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணிவிடுவோம். சரி, இப்போ தேவையான பொருட்கள் அது என்னென்னு சொல்லி நான் வந்து முன்னமே உங்களுக்கு காட்ட இல்லை. இதில் வந்து கோதுமை மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும் முதலில் செய்து வச்சது. அதே மாதிரி கஜி நட்ஸ் வந்து நான் இப்போ பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கஜி நட்ஸ் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன்.
இதில் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு பாவைக்கிறதுக்கு. இதில் வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் சௌவரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் இதோட சேர்க்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சோளன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நான் இதோட பயன்படுத்த போகிறேன். சரி, இப்போ வந்து நாங்கள் சோளன் மாவை கரைச்செடுத்து கொள்வோம். அதுக்கு நீங்கள் வேறு மேலதிகமாக தண்ணியில் கரைச்சாலும் உங்களுக்கு ஓகே தான். நாங்கள் ரொம்ப தண்ணி கலக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த கோதுமை பால்லையே நான் இதை வந்து கரைக்கிறேன். இங்கே கொஞ்சம் கோதுமை பால் அதில் விட்டுக்கொண்டு இதை கட்டி இல்லாமல் இந்த சோளன் மாவை கரைச்சிடுங்க. இதை வந்து நாங்கள் இந்த சோளன் மாவை கரைச்சிட்டேன். ஒரு கட்டி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இது வந்துருச்சு. சரி, இப்போ இதை இங்கே வச்சுடுவோம். நாங்கள் வந்து கஜ்ஜி நட்ஸ் பொறித்த அதே சட்டியில் தான் நாங்கள் வந்து இந்த ஹல்வாவை செய்ய போகிறேன். நாங்கள் முதலும் இந்த கோதுமை மா பாலை வந்து கரைச்சி வடித்து வச்சுருக்கிறேன். அதை திரும்பவும் நாங்கள் ஒருக்கா இதில் வடித்து விட்டுடுவோம். இதை வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை நாங்கள் காய்ச்சிட வேண்டியது தான். ஆன் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டி கொண்டே இருக்கணும். அடுப்பு சட்டி கொஞ்சம் சூடாயினோன்னு கிண்டி கொண்டே இருக்கணும். சரி, இப்போ அந்த மாவை விட்டு அதே டைமில் நாங்கள் இந்த சோளன் மாவையும் அதாவது கார்ன்ஃப்ளவர் அதையும் இதிலேயே சேர்த்துட்றேன். ஏன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன்னு சொன்னால் நல்ல ஒரு திக்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காகத்தான் அதை சேர்க்கிறது. இதை வந்து கைவிடாமல் நல்லா கிண்டி கொண்டே இருங்க, கட்டிகளெல்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு. நான் எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். அது ஒரு 2 டீஸ்பூன்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு அதையும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இதில் சேர்த்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப கட்டியாக நல்ல இறுக்கமாக இது வந்துருச்சு. இப்போ இந்த நேரம் நான் இதில் காய்ச்சி வச்சுருக்கிற இந்த சர்க்கரை பாவை வந்து இதில் சேர்க்க போகிறேன். இதையும் நல்லா வடித்தே விட்டுடுவோம். இதில் இப்போ இது இதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா இதை கலந்து விடுங்க. இப்போ வந்து இந்த சர்க்கரை பாவு எல்லாம் இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுது. இந்த நேரத்தில் ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி நான் கொஞ்சம் கஜ்ஜி நட்ஸ் வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கஜ்ஜி நட்ஸ் இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். சரி, இப்போ இதில் நாங்கள் வந்து ஒரு 4 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸ்டவ்வை வந்து இந்த நெய் சேர்க்குற நேரம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலுங்க. நெய் சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள முடியும். இப்போ நெய் சேர்த்ததுக்கு இது வந்து இப்போ தனித்தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கொள்ளுங்க. மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் இந்த நேரம் வச்சுக்கொள்ளுங்க. நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும், இந்த மா எல்லாம் ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு நாங்கள் இதை தொடர்ந்து கிண்டிக்கொண்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய்களெல்லாம் இதோடைய இப்போ சேர்ந்துட்டுது. இப்போ எண்ணெய் வந்து வெளியிலே ஒன்றுமே இல்லை. முதல் பார்த்திங்கன்னா போட்டோடனே எண்ணெயாக கிடந்தது. இப்போ கிண்டிக்கொண்டிருக்கவே இந்த எண்ணெய் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாங்கள் ஒரு 2 கரண்டி தான் போட நாங்கள் நாங்கள் இப்போ இன்னொரு கரண்டி இதுக்கு சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்க்க சேர்க்க தான் அல்வா வந்து உண்மையாக நல்ல ஒரு டேஸ்ட் வரும். தொடர்ந்து நீங்கள் கிண்டிக்கொண்டே இருக்கணும். இப்போ இது சரியாக வந்துட்டுது. இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி இருக்குண்டு. சரிதானே, அப்போ இது ஓகே. இப்போ நாங்கள் வந்து நிப்பாட்டி கொள்ளுவோம். இப்போ நான் வந்து ஒரு ரே வந்து நெய்யெல்லாம் பூசி கஜ்ஜி நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே தான் இதை வந்து நான் சேர்க்க போகிறேன்.
இதுக்குள்ளே வந்து இப்போ சேர்த்துடுவோம். இதை வந்து நல்ல ஸ்பூனோ ஏதாவது ஒன்று வச்சு நல்லா மத்தி மட்டமாக்கி விட்ருங்க. ஒரு ரெண்டு மூணு மணி தேங்காய்லையே இதில் சூடு குறைஞ்சதுக்கு பிறகு இப்போ சைட்டில் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு இருக்காது. சூடு குறைஞ்ச உடனே இதை நாங்கள் ஒரு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை வெட்டிட்டு காட்டன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அது வரைக்கும் இது ஆறட்டும், ஒரு மூணு மணி தேலம் இது சூடு ஆறட்டும். சரி, இப்போ வந்து இதை வந்து சூடு ஆறிட்டுது. இதை நாங்கள் ஒரு இந்த பிளேட்டில் வந்து மாற்றிடுவோம். ஓகே, வாவ், சூப்பராக வந்திருக்குது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, அட்டகாசமாக வர இருக்குது. சரி, இதை வெட்டி பார்ப்போம் எப்படி வருதுண்டு. வாவ், இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் இதை எடுத்து காட்டுறேன். இவ்வளோ ஒரு சாஃப்டாக இவ்வளோ நல்லா இருக்குண்டுங்க. அப்படி ஆடுக்கு பாருங்கள் அப்படி இருக்குண்டு, உண்மையாக அப்படி இருக்குது. இதை வந்து உடைச்சி பார்த்தா இங்கே ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நான் ஒருக்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குண்டு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. சரி, உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இதுவேறு நேரமும் எங்களோட காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.